குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எல்லோரும் சேஃபாக இருந்துங்க. 7ஆம் வகுப்பிலிருந்து 8ஆம் வகுப்பு வந்திருக்கும் அனைத்து மாணவ மாணவிக்கும் என்னுடைய நல்வாழ்த்துக்கள். 8ஆம் வகுப்பில் அறிவியல் பாடப்பிரிவில் அளவீட்டியல் என்ற பாடத்தை பற்றி நம்ம பார்க்கலாம். அளவீட்டியல், அனைத்து அறிவியல் ஆய்வுகளும் அளவீட்டியலை அடிப்படையாக கொண்டவை. அளவீட்டியல் அன்றாட வாழ்வில் ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறது. எப்படி மிஸ் அளவீடுகள் டெய்லி அன்றாட லைஃப்பில் யூஸ் பண்ண முடியும்? இப்போ நம்ம ஒரு கடைக்கு போகிறோம், அரிசி வந்து 10 கிலோகிராம் கேட்குறோம், துவரம்பருப்பு 50 கிராம் கேட்குறோம், பால் வந்து 1 லிட்டர் கேட்குறோம், நெய் வந்து 20 மில்லி லிட்டர் கேட்குறோம். இந்த கிலோகிராம், கிராம், லிட்டர், மில்லிகிராம் இதெல்லாம் நம்ம அன்றாட லைஃப்பில் யூஸ் பண்ணுற அளவீடுகள். இப்போ அளவீட்டியல்னால் என்ன? மதிப்பு தெரிந்த திட்ட அளவினை கொண்டு தெரியாத அளவின் மதிப்பை கண்டறிவதே அளவீட்டியல் ஆகும். ஒரு கோடு இருக்குது, அந்த கோடோட நீளம் நமக்கு தெரியுமா? தெரியாது. ஆனால் ஸ்கேலை வச்சு அந்த நீளத்தை வந்து என்ன பண்ணலாம்? கண்டுபிடிச்சா நம்மளுடைய அளவீடு கிடைக்கும். ஒரு அளவீட்டை சிறப்பாக மேற்கொள்ள 3 காரணிகள் தேவைப்படுகிறது. ஒரு கருவி, திட்ட அளவு, ஏற்றுக்கொள்ளப்பட்ட அலகு. செயல்பாடு 1. இங்கே ஒரு புக்கு இருக்குது, பக்கத்தில் அளவுகோல் இருக்குது. புக்கோட நீளம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. புக்கோட நீளம் என்னன்னு தெரிஞ்சுக்கணுன்னா, தெரிஞ்ச நம்ம அளவுகோலை கொண்டு புத்தகத்து நீளத்தை அளக்கிடலாம். அப்போ அளக்கும் போது நமக்கு என்ன கிடைக்குது? 15 சென்டிமீட்டர் அப்படின்னு புக்கோட நீளம் வந்து கிடைக்குது. இங்கே நீளம் என்பது மதிப்பு தெரியாத இயற்பியல் அளவு. அளவுகோல் என்பது பயன்படுத்தப்படும் கருவி. 15 என்பது நம்ம இப்போ அளந்தல்லையா, அது கிடைச்ச எண் மதிப்பு. அதை நம்ம என்ன பண்ணுறோம்? 15 சென்டிமீட்டர் என்ன சொல்வோம் இல்லையா? இங்கே சென்டிமீட்டர் என்பது அழகாகும். அளகீட்டு முறைகள், உலகின் பல்வேறு பகுதிகளில் வாழ்ந்த மக்கள் பல்வேறு விதமான அளகீட்டு முறைகளை பயன்படுத்தி வந்தன. அவற்றுள் FPS முறை, CGS முறை, MKS முறை. FPS முறையில் ஃபுட் பவுண்ட் செகண்ட், நீளம் அடி, நிறைக்கு பவுண்டு, காலத்துக்கு வினாடி. CGS முறையில் நீளம் சென்டிமீட்டர், நிறைக்கு கிராம், காலத்துக்கு வினாடி. MKS முறையில் நீளம் மீட்டர், நிறை கிலோகிராம், காலம் வினாடி. இப்படி ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு விதமான அளகீட்டு முறைகளை பயன்படுத்தி வந்தன. பன்னாட்டு அழகுமுறை, SI அழகுமுறை என அழைக்கப்படுகிறது. SI சிஸ்டம் இன்டர்நேஷ்னல். இந்த சிஸ்டம் இன்டர்நேஷ்னல் ஃப்ரெஞ்சு சொல்லிலிருந்து உருவாக்கப்பட்டது. அறிவியல் அறிஞர்கள் 1960ஆம் ஆண்டு பிரான்ஸ் நாட்டில் பாரிஸ் நகரில் நடைபெற்ற பொது மாநாட்டில் இயற்பியல் அளவுகள், பொதுவான அளவீட்டு அளவுகளை உருவாக்கப்பட்டது. இப்போ நீளம்னா இன்டர்நேஷ்னல் அளவில் அதுக்கோட அலகு வந்து மீட்டர். 7 இயற்பியல் அளவுகளை தேர்ந்தெடுத்து அவற்றை அடிப்படை அலகுகள் எனவும், அவற்றை அளக்க பயன்படும் அலகுகளை அடிப்படை அலகுகள் என வகைப்படுத்தினார். SI அடிப்படை அலகுகள், அளவு, அலகு, குறியீடு, நீளம், நிறை, காலம், வெப்பநிலை, மின்னோட்டம், பொருளின் அளவு, ஒளிச்செறிவு. நீளம் அதோட அலகு என்ன? மீட்டர். குறியீடு எம். நிறைக்கு கிலோகிராம், கேஜி. காலம் வினாடி, எஸ். வெப்பநிலை கெல்வின், கே. மின்னோட்டம் ஆம்பியர், ஏ. பொருளின் அளவு மோல், மோல். ஒளிச்செறிவு கேண்டிலா, சிடி. நீளம், நிறை, காலம் குறித்து நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க? 7th படிச்சிருப்பீங்க. ஆனால் இப்போ 8th வெப்பநிலை, மின்னோட்டம், பொருளின் அளவு, ஒளிச்செறிவு ஆகியவற்றை பற்றி அறிந்து கொள்வோம். வெப்பநிலை, வெப்பநிலை என்பது பொருள் ஒன்று பெற்றிருக்கும் வெப்பத்தின் அளவு அல்லது குளிர்ச்சியின் அளவை குறிப்பிடும் இயற்பியல் அளவாகும். இப்போ அம்மா நம்ம காஃபி தராங்க, அந்த காஃபி வாங்கின உடனே எப்படி இருக்கும்? சூடாக இருக்கும். ஸோ அது வெப்பத்தை பெற்றிருக்கும். ஒரு 5 நிமிஷம் கழித்து நீ அந்த காஃபியை தொட்டு பார்க்குற, அப்போ என்ன ஆயிரும்? அது குளிர்ச்சி ஆயிரும். ஸோ வெப்பநிலை என்பது பொருள் ஒன்று பெற்றிருக்கும் வெப்பத்தின் அளவு அல்லது குளிர்ச்சியின் அளவை பொறுத்து அமையும். ஒரு பொருளின் வெப்பத்தை அதிகரிக்கும் போது அதன் வெப்பநிலை அதிகரிக்கும். ஒரு பொருளின் வெப்பத்தை வெளியேற்றும் போது அதன் வெப்பநிலை என்ன ஆயிரும்? கம்மியாயிரும். இப்போ காஃபியை வைக்கும் போது சூடாக இருக்கும், ஒரு 5 மினிட்ஸ் கழித்து பார்த்தா அது என்ன ஆயிரும்? ஜில்லுன்னு ஆயிரும். வெப்பநிலையின் SI அளகுமுறை கெல்வின். வெப்பநிலையை நேரடியாக கண்டறிய வெப்பநிலை மானிகள் பயன்படுத்தப்படுகின்றன. வெப்பநிலைமானியில் சில பொதுவான திட்ட அளவுகள் காணப்படுகின்றன. அவை செல்சியஸ், கெல்வின், ஃபாரன்ஹீட். செல்சியஸ், கெல்வின், ஃபாரன்ஹீட் இந்த 3 அலகுகளும் வெப்பநிலைமானியில் உள்ள வெப்பநிலையை அளக்க பயன்படுத்தப்படுகின்றன. செல்சியஸில் அதோட அளவீடு எப்படி இருக்கும்? 0 டிகிரிலேருந்து 100 டிகிரி வரைக்கும். கெல்வினில் 273 வரைக்கும்.
ஃபாரன்ஹீட்டில் 32லேருந்து 212 வரைக்கும் இருக்கும். இந்த செல்சியஸ் அளவு பொதுவாக வானிலை அறிவிக்கையில் பயன்படுத்தப்படுகின்றன. எடுத்துக்காட்டு, இன்றைக்கி சென்னையில் 100 டிகிரி செல்சியஸ் வெப்பம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அப்போது வானிலை அறிவிக்கையில் வெப்பநிலையை அளக்க செல்சியஸ் அளவு பயன்படுத்தப்படுகின்றன. அறிவியலாளர்கள் வெப்பநிலை மானியில் உள்ள வெப்பநிலை அளக்க கெல்வின் அளவு பயன்படுத்தப்படுகின்றன. மருத்துவர்கள் மருத்துவ வெப்பநிலை மானியில் ஃபாரன்ஹீட் அலகுகள் கொண்டு வெப்பநிலையை அளக்க பயன்படுத்தப்படுகின்றன.